ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க. நான் ஒரு 4 முட்டை 5 முட்டை எடுத்துக்கிட்டேன், 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா கேபேஜ், கேரட், பீன்ஸ், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டு முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு எடுத்து வடிகட்டி பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்கு ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா பார்த்திங்கன்னா அதில் பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன், ஒயிட் பிளாக் பெப்பர், ரவை சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கேபேஜ், கேரட், பீன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், சும்மா ரவ்வோண்டு ஜிஞ்சரும் கார்லிக்கும் லிட்டில் லிட்டிலாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் அந்த டேஸ்ட்டுக்கு போடுறதுக்கு. இது பசங்களுக்கு லஞ்சுக்கு அழகாக கொடுத்தோன்னா அழகாக ஜம்முன்னு சாப்பிட்டு வருவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி நான் கொடுத்தேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முட்டையை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஒரு நாள் போடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுவோம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இருந்தது கீழே, ஐ மீன் அது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ் ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக, ஏன்னா கொஞ்சம் ஆஃப் அரை வேக்காடாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பாயில்டு பண்ணால் டேஸ்ட் ஒரு மாதிரி மழுங்கின மாதிரி இருக்கும், பட் ஆஃப் பாயிலே நம்ம பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருப்பார். ஸோ ஆஃப் பாயில் பண்ணியாச்சு. நான் சில்லி போடாததுனால சில்லி சாஸ் வச்சுருந்தேன், அதனால் சும்மா 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சோயா சாஸ் 1 ஸ்பூன், அவ்வளோதான். அதை போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அது பாருங்கள் சில்லி சாஸ் இது. அடுத்தது சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவு. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிறதுனால எனக்கு ஸ்பூன் அளவு மெஷர்மெண்ட் பண்ணி போட முடியல. ஸோ அதனால் அப்படியே ஊற்றிட்டேன், மெஷர்மெண்ட்டு தெரியும்னு சொல்லிட்டேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுக்க வேண்டியது தான் சோயா சாஸ், அவ்வளோதான். நான் அதில் முட்டையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் போட போகிறேன், அவ்வளோதான். ரைஸை போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு, எம்மையான டேஸ்ட்டு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மக்களே, see you on next video.